அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட நிலைமையை பார்க்குறப்ப எனக்கு ஒரு பாடல் தாங்க நினைவுக்கு வருது. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தைகள் என்ன, 1962 பாத காணிக்கை அப்படிங்கிற படத்துக்காக கவியரசு கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்ட பாடல் தான் இது. இந்த பாடலோட முதல் 2 வரிகள் யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, இந்த நேரத்திற்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கச்சிதமாக பொருந்தி போகுது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பாஜக கட்சியால் பெற முடியலை. தனித்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு மொத்தம் 272 இடங்கள் தேவை. ஆனால் பாஜக கிட்ட இப்போ 240 இடங்கள் தான் இருக்குது. அதனால் வேற வழி இல்லாமல் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடையும் தயவோடையும் தான் இப்போ பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகுது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் 3வது முறையாக பிரதமராக போகிறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த முறை ஒன்றியத்தில் அமைய போகிற ஆட்சி அப்படிங்கிறது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான். கடந்த 2 முறையா தனிப்பெரும்பான்மை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மெதப்புல தைரியத்துல இந்த பாஜகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மக்களோட உணர்வுக்கு கொஞ்சம் கூட மதிப்பளிக்காம, நாட்டோட வளர்ச்சியில கவனம் செலுத்தாம, நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்துல தங்களுடைய ஆற்றலை செலவிடாம முழுக்க முழுக்க இந்துத்துவ அரசியலையும் மதவாத அரசியலையும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கான சரியான பதிலடியைத்தான் இந்த தேர்தலில் இந்திய மக்கள் பாஜகவிற்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ஆண்டு, அதாவது 2025 ஆர்எஸ்எஸ் தொடங்கி 100 ஆண்டுகள் ஆக போகுது. இந்த 100 ஆண்டுகளில் இந்தியாவை எப்படியாவது இந்து நாடாக மாற்றிடணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவோட அடிப்படை திட்டமே. ஆனால் இப்படிப்பட்ட சூழல்ல பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்காம போனது இந்துத்துவ சங்க பரிவார கும்பல்களுக்கு மிகப்பெரிய பேரிடியா வந்து இறங்கி இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களாகிய நமக்கும் கூட ஒரு நல்ல பாடம் கிடைச்சிருக்கு. இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் ஒரே ஒரு கட்சிக்கு, அதுவும் ஒரு மதவாத கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கொடுக்கறது எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த தேர்தல் மூலமா நமக்கு தெள்ள தெளிவா புரிய வந்திருக்கு. இந்தியாவில் மாநில கட்சிகளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்கக்கூடாது, மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது. அட, இவ்வளவு ஏங்க, மாநிலம் அப்படிங்கிற ஒன்றே இருக்கக்கூடாது. அதையெல்லாம் கலைச்சிட்டு அதுக்கு பதிலாக இந்தியாவை 200 ஜன்பத்துகளாக, அதாவது வெறும் நிர்வாக அலகுகளாக மட்டும் மாற்றி இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவோட திட்டமே. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை, மாநில கட்சிகளோட ஆதரவோட தான் பாஜக ஒன்றியத்தில் 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகுது. இதைத்தான் விதியின் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பாஜக ஆட்சி அமைப்பதற்காக தங்களுடைய ஆதரவை தருகின்ற மாநில கட்சிகள் என்னென்ன? 1, சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி. இவங்க கிட்ட மொத்தம் 16 MP இருக்காங்க. அடுத்ததா நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், இவங்க கிட்ட மொத்தம் 12 MPக்கள் இருக்காங்க. அடுத்ததா இன்னும் சில மாநில கட்சிகள், ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி, அதன் பிறகு மத சார்பற்ற ஜனதா தளம், இவங்களோட ஆதரவு பிச்சை வாங்கி தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக பதவியேற்க போகின்றார். இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியுமா அப்படின்னே தெரியல. நிம்மதியாக ஆட்சி செய்கிறதையெல்லாம் விடுங்க, முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்வாரா அப்படின்னே தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகள் வைக்கிற டிமாண்ட், கோரிக்கைகள் அப்படிப்பட்டதா இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு, தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வேணும், தெலுங்கானா தனி மாநிலமா பிரிக்கப்பட்ட உடனேயே ஹைதராபாத் அந்த மாநிலத்தோட தலைநகரமா மாறிடுச்சு, தலைநகரமே இல்லாத ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வேணும், அது மட்டும் இல்லாம
மக்களவை சபாநாயகர் பதவியும் உள்துறை அமைச்சர் பதவியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியும் எங்க கட்சிக்கு வேணும் அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு. அப்படின்னா ஏற்கனவே இந்த அமைச்சர் பதவியில் இருந்த அமித்ஷாவிற்கும் ராஜ்நாத் சிங்கிற்கும் இந்த முறை பெரிய நாமந்தான் போல. அடுத்ததா நிதிஷ்குமார் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அவரும் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா, பீகார் மாநிலத்தில் இருந்து ஜார்க்கண்ட் தனி மாநிலமா பிரிக்கப்பட்டதுல இருந்து பீகாருக்கு தொழில் வளர்ச்சியே இல்லாம போயிடுச்சு. அதனால பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து வேணும். அது மட்டும் இல்லாம ரயில்வே துறை அமைச்சகமும் நிதித்துறையும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இது ரெண்டுத்தையும் அவருக்கு கொடுத்துட்டா ஏற்கனவே இந்த அமைச்சர் பொறுப்பில் இருந்த நிர்மலா சீதாராமனுக்கும் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் என்ன கொடுப்பாங்க? அது மட்டும் இல்லாம மதசார்பற்ற ஜனதா தளம் வேளாண் துறை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. போற போக்க பார்த்தா பிரதமர் பதவி மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிஞ்சும் போல. என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் பாருங்க, கடந்த ஆட்சி காலத்துல ஜம்மு காஷ்மீருக்கு இருந்த 370 சிறப்பு அந்தஸ்தை ரத்து செஞ்சு அந்த மாநிலத்தையே ரெண்டா உடைச்ச கட்சியான பாஜக இப்ப ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. கடைசியா வந்த செய்திகளின் அடிப்படையில இந்த கூட்டணி கட்சிகள் முன்வைத்த எந்த ஒரு கோரிக்கைகளையும் பாஜகவும் அதனுடைய தலைவர்களும் ஏத்துக்கவே இல்லை. உள்துறை, பாதுகாப்புத்துறை, நிதித்துறை, வெளியுறவுத்துறை இந்த துறைகளோட அமைச்சர் பொறுப்பை கொடுக்கவே முடியாது. அதுக்கு பதிலாக இந்த துறைகளுக்கான இணை அமைச்சர் பதவியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 எம்பிக்கு ஒரு அமைச்சர் பதவி அப்படிங்கிற விகிதத்தில் நாங்கள் அமைச்சர் பொறுப்புகளை தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சிக்கு 4 அமைச்சர்கள் கிடைப்பாங்க. நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு 3 அமைச்சர்கள் கிடைக்க போறாங்க. எது எப்படியோ முன்ன மாதிரி பாஜகவாலையும் சரி அதனுடைய தலைவர்களாலையும் சரி ஃப்ரீ ஹேண்டடா செயல்பட முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த முறை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கயிறால அவங்களுடைய கைகள் ரொம்பவே இறுக்கி பலமா கட்டப்பட்டு இருக்கு. சோ CAA, NPR, NRC, காமன் சிவில் கோட், ஒரே நாடு ஒரே தேர்தல், மறைமுக இந்தி திணிப்பு, மாநிலங்களுக்கான அதிகார பறிப்பு அப்படின்னு கடந்த ஆட்சியில செஞ்ச மாதிரி இந்த முறை செய்ய முடியாது. அப்படி செஞ்சா கூட்டணியில இருக்கிற மாநில கட்சிகள் அதை ஏத்துக்காது, கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு மிரட்டல் கூட விடுவாங்க. எல்லாத்தையும் விட ரொம்பவே முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? கடந்த 2 ஆட்சியில செஞ்ச மாதிரி மிக தீவிரமான மதவாத அரசியலை முன்னெடுக்க முடியாது. கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். சோ வரப்போற அடுத்த 5 ஆண்டுகள்ல பல அரசியல் ஆச்சரியங்கள் நடக்க போகுது. பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கறத எல்லாம் நாம வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். சரியா, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.